தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நடிகர் விஜய்க்கு ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை அக்டோபர் 26 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, நடிகர் ஜோசப் விஜய் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகர் ஜோசப் விஜய்க்கு ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதித்து வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை அக்டோபர் 26 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ஜோசப் விஜய் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமத் உத்தரவிட்டிருக்கிறார். 2016 முதல் 2017 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கில் ரூபாய் 15 கோடி வருமானத்தை மறைத்ததாக ரூபாய் 1.5 கோடி அபராதம் விதித்தது வருமான வரித்துறை. வருமான வரித்துறை 2022 ஜூன் 30 உத்தரவை எதிர்த்து நடிகர் ஜோசப் விஜய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் சட்டப்படி உரிய காலத்தில் பிறப்பிக்கப்படாததால் அபராத உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என ஜோசப் விஜய் கோரியிருந்தார். இந்த நிலையில்